சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போது இதில் வர்ற அந்த வார்ம்அப் பாருங்கள். நம்ம யோகா பண்ணுறவங்களுக்கும் ஜிம்மு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கும் இல்லை கிரவுண்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கும் இது மேட்சாக இருக்கும். இது வந்து நம்ம பொதுவான விஷயத்தை தான் போட்டிருக்கேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்ட்டு பார்த்தோம், இப்போ வந்து அது ஃபஸ்ட்டு ஃப்ளெக்சிபிள் பார்த்தோம், இப்போ சின்ன ரொட்டேஷன். அப்போது இது எல்லா ஜாயிண்ட்டுக்குமே கவர் ஆகும் என்ன. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர். அப்போது அந்த ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட் ரொட்டேட் பண்ணிட்டோம், பேக்கு. நான் வந்து வீடியோவோட டைமிங் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது, எவ்வளோக்குள்ள நிதானமாக பண்ணணுமோ அவ்வளோக்குள்ள நிதானமாக பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஷோல்டர் ரொட்டேஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக், ஒரு ஈச் சைடு ஒரு 10 வாட்டி பண்ணுங்கள், அது பெட்டரு. சரியா? அந்த இப்போது கை ரொட்டேஷன் பண்ணுறேன், ஃப்ரண்ட் ரொட்டேட் 10 பண்ணுங்கள், தென் பேக் சைடு ஒரு 10 பண்ணுங்கள். இதுவுமே நிதானமாக செஞ்சாலே போதுமானது. ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட்டு மசில்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது. இதுவுமே எல்லாத்துக்குமே பொருந்தும், இது ரொம்ப கம்பல்சரி பண்ணணும். ஸோ இப்போ ஷோல்டருக்கு பண்ணிட்டோம், ஜஸ்ட்டு கவர் ஆயிடுச்சு. அடுத்து அந்த அப்டமன் சைடும் கவர் ஆகுது. இப்போ அகைன் ஷோல்டர், ஷோல்டரோட பேக் சைடு, இது பார்த்தீங்கன்னா அந்த ரியர் சைடு தான். இது வந்து அதை வந்து ஜஸ்ட் ஸ்டிமுலேட் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அதுதான் இதோட முக்கியமான நோக்கமே அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட், இந்த பெண்டு நார்மலாக நீங்கள் இந்த பெண்டு டெய்லி ஒரு 50 to 100 பண்ணாலே தொந்தி இருக்காதுங்க. அது ஆம்பளை அந்த ஆணோ பெண்ணோ யாருக்குமே இதை டெய்லி ஒரு 100 பண்ணிட்டீங்கன்னா தொந்தி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ ஸ்பைனல் கார்டை நம்ம வார்ம்அப் பண்ணியாச்சு. நெக் அகைன் அந்த இடுப்பு பகுதியை இப்போது நம்ம வார்ம்அப் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். இதில் நிறையா ஸ்டைல் இருக்குது, நிறையா வெரைட்டி இருக்குது. நான் உங்களுக்கு இது ஒரு வெரைட்டி டைப் 1 மாதிரி சொல்லித்தரேன், பாருங்கள். இதில் எடுத்தோடனே இவ்வளோ வளையணுமானால் தேவையில்லை, உங்களால் எவ்வளோ பெண்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஃப்ரண்டில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ போங்க, பின்னாடி எவ்வளோ போக முடியுதோ போங்க. ஆனால் ஃப்ரண்டில் நீங்கள் குனியும் போது நீ பெண்ட் பண்ணக்கூடாது, பார்த்துக்குங்க. பின்னாடி போகும்போது பென் பண்ணலாம். நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்றதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், பாருங்கள். இப்போது சைடு பென் ரொட்டேட்டன், இதுவுமே எல்லாமே கவர் ஆகும். மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஹிப்பு தான், இந்த இடுப்பு சதைப்பகுதியை நம்ம வார்ம்அப் பண்ணுறோம். அகைன் ஹிப் ரொட்டேஷன், இதுலேயும் நிறைய வெரைட்டி இருக்குங்க. இதில் நான் வந்து காலை வைடாக வச்சுட்டு ரைட் சைடு ரொட்டேட் ஒரு 10 அகைன் லெஃப்ட் இடது பக்கமாக ஒரு 10 நல்லா மாவாட்டுற மாதிரி ஆட்டணும். சரியா? இப்போது அந்த தைஸுக்கு வந்தாச்சு. தைஸ் மசில்ஸோட கீழே அந்த பேக்கு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ வார்ம்அப் பண்ணுறோம். வார்ம்அப் அண்ட் ஸ்ட்ரெச், இது ரொம்ப முக்கியம். இது யோகா பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அத்லெட்டில் இருக்காங்க இல்லையா, இப்போது ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, லாங் ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க, ஹை ஜம்ப் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சிட்டப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். குறிப்பாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இந்த சிட்டப்ஸ் பாருங்கள். இது நார்மலாக சிட்டப்ஸ்லேயும் நிறைய வெரைட்டி இருக்குது. இது வந்து தோப்புக்காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் தோப்புக்காரணத்தின் நன்மைகள் என்ன, பெனிஃபிட் ஆஃப் தோப்புக்காரணம் அப்படின்னு போட்டு பாருங்கள். அவ்வளவு நன்மை இருக்குது இந்த தோப்புக்காரணம் போடுறதில். நான் வந்து யூஸ்வலாக டெய்லி ஒரு 20 போடுவேன், உங்களுக்காக ஒரு 10 மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதனால வந்து நல்லா ஃபுல்லாக உட்காரணும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இடுப்பு பார்த்துட்டோம், நீ ஜாயிண்ட்டு பார்த்துட்டோம். இப்போ கீழே டோ முழங்காலுக்கு உட்காந்து எந்திரிச்சாச்சு, அடுத்து கீழே இருக்கிற ஜாயிண்ட்டு அந்த டோ பார்க்குறோம், அது ஃப்ரண்ட் அண்ட் பேக். இப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறோம், அந்த டோ பக்கத்தில் இருக்கிற அந்த பாதத்து பக்கத்தில் இருக்கிற இந்த பக்கம் உள் பக்கமும் வெளிப்பக்கத்தையும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இப்போது தொடையோட முன்பகுதியை ஸ்ட்ரெச் பண்ணுறேன், பாருங்கள். கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுனால தடுமாற்றம்லாம் வரும், நிதானமாக பண்ணுங்கள்.
இதுவுமே யோகா பண்ணுறவங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இந்த ஃப்ரண்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுறது சரியா, பொதுவாக இது எல்லாருக்குமே பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஜென்ரல் வார்மப், இப்போ டோட்டல் பாடிக்கு வந்துட்டு ஒரு வார்மப்புக்காக ஜம்பிங், லிட்டில் ஜம்பிங் என்னங்க லேசாக பண்ண போதும். இப்போ பாருங்கள், இது வந்து ஹிப் ரொட்டேஷன், ஜம்பிங் ரொட்டேஷன் சொல்லுவாங்க. இது ஒன்றால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஜஸ்ட்டு திருப்பக்கூடாது, ஒன்லி இடுப்புக்கு கீழே மட்டும்தான் ரொட்டேட் பண்ணணும். இதில் பல வெரைட்டி இருக்குங்க, நான் உங்களுக்கு ஒரு வெரைட்டி தான் பண்ணி காமிக்கிறேன். இது சிம்பிளாக இருக்குன்றக்காக செஞ்சு காமிக்கிறேன். இல்லை அட்வான்ஸ் டைப்லாம் இருக்குது, ரைட். இப்போது நெக்குக்கு வந்துட்டோம், எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக வாயை மூடிக்கிட்டு மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்டில் பென் பண்ணுங்கள். அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி பேக்கில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போங்க. எக்காரணத்துக்கு கொண்டு ஓவராக ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதுங்க. நான் ரெகுலராக பண்ணுறதால கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன், இவ்வளோ வேகமாக வேண்டியதில்லை, மெதுவாக பண்ணுங்கள். தென் அகைன் ரொட்டேஷன், லெஃப்டில் ஒரு 10 times, ரைட் சைடு ஒரு 10 times, ரைட். இது அப்படியே ஃபாலோ பண்ணிட வேண்டியதான்.